ஹாய் ஆல், வெல்கம் டு பார்ட் டூ ஆஃப் தி வீடியோ. நம்ம இங்கே இருக்கிற இடம் ஸ்ரீவாரிமெட்டு ஃபுட் என்ட்ரன்ஸ். எஸ், இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம இறங்கலாம். இது தர்ம பஸ் ஆர் நம்ம ஓன் டிரான்ஸ்போர்டேஷனில் இங்கே வரலாம். ஸோ மார்னிங் 6 o'clock டு ஈவினிங் 6 o'clock இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுவாங்க நடக்கிறதுக்கு. அதே மாதிரி சின்ன குழந்தைங்க 12 வயசு கீழே வந்தால் மதியம் 2 o'clock மேலே விட மாட்டாங்க. ஏன்னா வைல்ட் லைஃப் அட்டாக் இங்கே ஜாஸ்திங்கிற ஒரு ஃபியர் இருக்குது. அதனால நம்ம குழந்தைகளை கூட்டு வராமல் இருக்கிறதே நல்லது. குழந்தைங்க இருந்துன்னா தயவு செஞ்சு பஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள். அலிப்ரி மாதிரி இங்கேயும் நமக்கு இது உண்டு. ஸோ பாத யாத்திரைக்கு வந்து டிக்கெட் தராங்க, நம்ம இந்த டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். படி ஏறினப்புறம் நம்ம திருமலையில் வந்து இந்த டிக்கெட் வச்சு நம்ம சுவாமி தரிசனம் செய்யலாம். நம்ம மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. எஸ், இங்கே தான் தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புறாங்க திருமலை ஏறணும் அப்படின்னு. இங்கேருந்து 2388 படி. வாங்க, நீங்களும் நம்மளோட ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது, அங்கே சுவாமி வேண்டிட்டு தான் நம்ம ஏறணும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இந்த செக்கிங் என்ட்ரன்ஸில் வந்து போட்டுருவாங்க. ஆனால் கவலை இல்லை, எவ்ரி 10 அடிக்கு ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் டேப் இருக்குது. வி கெட் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர். அதே மாதிரி இங்கே லெஃப்டில் இருக்கிறது தான் வந்து அந்த சர்வதர்ஷன் டோக்கன். நம்ம போகும்போது அன்றைக்கி மார்னிங் 8:45 தீர்ந்துருச்சு அப்படின்னு நாங்கள் 6000 டிக்கெட்டும் அதனால். பட் நம்ம 300 ருபீஸ் டிக்கெட் வச்சதுனால இட்ஸ் குட் ஃபார் அஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான பாதை தான். அந்த காலிகோபுரம் தாண்டி, அலிப்ரிலேருந்து காலிகோபுரம் தாண்டி எப்படி போவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டீப்னஸ் வந்து இனிமேல் தான் கூட போகும். ஸோ இதுக்கப்புறம் தான் எப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் இந்த பாத் ஓகே தான். நம்ம ஒரு 250 ஸ்டெப்ஸ் தாண்டியிருப்போம், ஒன்றும் கஷ்டமாக தெரியல. இந்த ஸ்டீப்னஸ் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இதுலேருந்தே ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்கும் ஜேர்னி. இது வந்து ஒரு 300 படி தாண்டினப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க இன்னும் 2088 ஸ்டெப்ஸ் இருக்குது, நம்ம 300 க்ராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அலிப்ரி மாதிரி நம்மளுக்கு இங்கே இது கிடையாது, ஷாப்ஸ்லாம் எதுவும் இருக்காது இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ தண்ணி மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ சோடா அந்த மாதிரி வேணும்னா நம்ம இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு மண்டபம்னு இடத்த க்ராஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ரெஸ்ட் ரூம்ஸ் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மொபைல் சிக்னல் இங்கே போயிடும், டவர் கிடைக்காது நிறைய பேருக்கு. எப்படி ஊட்டி டிரைன் கலாருக்கு அப்புறம் மேலே ஏறுது, அது மாதிரி நல்லாவே மேலே ஏறுது. ஸோ 2.1 கிலோமீட்டர்ஸ் தானே சொல்லி பார்த்தாலும் இதோட ஸ்டீப்னஸ் ரொம்ப அதிகம் தான் சொன்ன மாதிரி. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஸ்டீப்பாக மேலே போகுதுன்னு. இந்த மாதிரி காட்டு பண்ணி பாப்புலேஷன் இங்கே ஜாஸ்தி, அதனால தான் ஈவினிங் மேலே வந்து நம்மளை அலோவ் பண்ணுறது கிடையாது. இங்கே 4:30 மேலே ஏற விட மாட்டாங்க 6 o'clockன்னு சொன்னாலும். ஏன்னா நைட் டைம் வந்து இங்கே லெப்பர்ட் நிறையா வரும் அப்படின்னு பேர். இந்த பாதை நம்ம டே லைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நைட் டைம் நம்மளை அலோவ் பண்ணாததுனால இட்ஸ் சேஃப் தான் நமக்கு. 600 ஸ்டெப்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ திருப்பி இங்கே பார்த்தோன்னா ஒரு ஏற்றம் இருக்குது, இது மேலே தான் நம்ம போகணும் போது. விச் மீன்ஸ் நம்ம 20% ஆஃப் த ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னொரு 80% இருக்குது நமக்கு போகிறதுக்கு. ரியல் ஸ்டீப்னு பார்த்தா இங்கேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. இது வரைக்கும் ஸ்டீப் ஸ்டீப்னு சொல்லியிருந்தோம், பட் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அடுத்த 1000 பாதை இப்படி தான் போகும். ஸோ இந்த ரூட்டில் இருக்கிறதே அதான் மெயின் பாத்தை. நம்ம இந்த 1000 ஸ்டெப்ஸ் தாண்டிட்டோன்னா தென் இட் வில் பிகம் ரிலேட்டிவ்லி ஈஸியர்னு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இந்த 1000 ஸ்டெப் இருக்குது அப்படின்னு. இதுதான் நம்ம நடந்து வந்த பாதை. எவ்வளோ ஸ்டீப்னு நமக்கே தெரியும், பட் இட்ஸ் ஒர்த் த கிளைமுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் அண்ட் ரெஃப்ரெஷிங்காகவே இருக்குது. மொபைல் டவர் அப்பப்போ வந்துட்டு போகுது இங்கே. எனக்கு என்னமோ இங்கே கொடுத்த தமிழ் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஃபார்மர் தமிழ்நாடு சிஎம் செல்வி ஜே ஜெயலலிதா வாய்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் தோணுதான்னு கேட்டு சொல்லுங்கள். இப்போ அடுத்த கிளிப்பிங்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் நான் போட போகிறேன். ஸோ இதுதான் எக்ஸாக்டாக ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஏரியா நம்ம வந்திருக்கோம். கரெக்டாக 50% ஆஃப் த ஜேர்னி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே பாதயாத்திரை டிக்கெட் வாங்கினா இங்கே தான் ஸ்கேன் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு 600-700 படி இந்த ஸ்டீப் தான் போகும். பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி போகுதுன்னு. ஸோ இது நல்ல ஏற்றம்னு சொல்லலாம். ஸோ இங்கே கவர்லாம் கிடையாது, ஓப்பனில் தான் போகும். பட் ஃபுல்லாக மலை வழி பாதை, காட்டு பாதை மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கு நடக்கிறதுக்கு. கண்டிப்பாக நம்ம பொறுமையாக நடந்து போகலாம், இது ஒரு கம்ஃபர்டபுள் ஜேர்னி தான். அங்கே ஒரு கோபுரம் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் நம்ம ஏற வேண்டிய டெஸ்டினேஷன். நம்ம அங்கே தான் போகணும், அதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு. அதுக்கு இந்த பாதை வழியாக தான் நம்ம ஏறணும். நம்ம ஏறி போவோம், வாங்க போகலாம்.
போக வேண்டிய இடம் இந்த கோபுரம் தான். நிச்சயமாகவே இந்த மாதிரி பக்தி என்னங்க சொல்கிறது, என்ன லெவல் டிவோஷன் பாருங்கள். அவர் கால் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டியாலே ஏறுறாரு. நிச்சயமாக இதெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. 1700 ஸ்டிப்ஸ் வந்த அப்புறம் ஓஆர்எஸ் விற்கிறாங்க, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். பட் இதுவும் டெய்லி இருக்குமான்னு தெரியாது, பட் இன்னைக்கு இருக்கு. ப்ரீஸே பார்க்கலாம், ரொம்ப ஹெவி விண்டு, மொபைலில் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் காற்றுல போயிடும், அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் தான் எல்லாருக்கும் இங்கே எலிக்சர் ஆஃப் லைஃப். எவ்ரி 10 feet ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கிறதுனால தான் நம்ம பிழைக்கிறோம். நிறைய ஏறுறதுனால தண்ணி தாகமும் நிறைய இருக்குது நமக்கு. 1800 ஸ்டெப்ஸ் வந்தாச்சு, விச் மீன்ஸ் 3/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ் வி ஹவ் கவர்ட் ஹியர். இன்னும் 25% ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்குது மேலே போகிறதுக்கு. ஒரு ஃபைனல் ஸ்டெச் ஆஃப் ஸ்டீப் கிளைம்ப். இந்த கிளைம்பை நம்ம வந்து ஒரு 300 steps தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் நார்மல் பார்த்தாயிடும். ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்தாச்சு. அண்டு நம்ம அந்த ஃபைனல் ஸ்டீப் பார்த்துக்கு உள்ளே போகிறோம், பார்ப்போம் எவ்வளோ நம்மளால் சீக்கிரம் போக முடியுது அப்படின்னு. ஸோ கீழே அந்த சின்ன சின்ன டாட்டட் லைன்ஸ் நம்ம ஏறி வந்த பாதை. ஸோ நல்லாவே ஏறி வந்திருக்கோம், சிட்டியோட வியூவே தெரியுது நமக்கு. எஸ் நம்ம ஃப்ரெண்டும் இங்கே ஜாலியாக தான் இருக்கார் ஏறி. நிறைய பேர் இப்படி தான் ஏறி வராங்க. இது நிஜமாகவே நல்ல ஒரு ஸ்டீப்பாக இருக்குது, காஃப் மசில் நல்லா டைட்டாக இருக்குது இந்த இடத்துல. பட் நல்லா இருக்குது, ஏன்னா கிளைமேட் இங்கே ரொம்ப டெம்பரேச்சர் தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் நம்ம. இப்போது நம்ம அரௌண்டு 500 more steps டு கோ ஐ கெஸ். நம்ம 2000 steps க்ராஸ் பண்ணிட்டோம், லாஸ்ட் 10% ஆஃப் த ஜேர்னி இருக்குது இன்னும் நமக்கு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஜேர்னி முடிய போகிறது, லாஸ்ட் பார்த்துங்கிற எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ரூட்டும் நமக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது அலிப்புரிய விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரூட்டு தான் அது. 2300 இன்னும் 88 steps ஏறினா நம்ம ஜேர்னி முடிச்சிடுவோம். ஸோ 2300 steps நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். இங்கே வந்தாச்சு நம்ம, லாஸ்ட் ஒரு 50 படிக்கு வந்தாச்சு. அதுதான் என் பாயிண்ட் நம்ம ஜேர்னிக்கு. அது நிஜமாகவே ஒரு ரெஃப்ரெஷிங் ஒன்று தான் அது. கரெக்டாக 10:00 ஆரம்பித்தோம், இப்போ மணி 11:26, 86 minutes ஆயிருக்கு. ஸோ 90 minutes எடுத்துக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் பீப்புள் ஏறணும்னு ஆசைப்பட்டால் அலிப்புரிமேட்டே போகிறது பெட்டர். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும் இங்கே ஏறுறதுக்கு. நிறையா ரெகுலராக வாக்கிங் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களால ஏற முடியும், இல்லாட்டி கஷ்டம். அது ஏன்னா நடுவில் எங்கேயும் கடை எதுவும் கிடையாது, நம்ம இறங்கி போனாலும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது. இந்த இடத்துல நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். நிச்சயமாகவே இது பெருமாள் அனுகிரகம் தான், அவர் நினச்சா தான் நடக்க முடியும். அதே மாதிரி அவரும் நடந்தாச்சு. ஸோ வந்துட்டோம், பெருமாள் இருக்கு. எல்லாருமே இங்கே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்காங்க நிஜமாகவே சொல்லலாம், ஏன்னா அது ஒரு பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட் தான். பார்க்குறது இது வெறும் பாதை தான். ஸோ நம்ம வந்தாச்சு, இதுக்கப்புறம் நேராக நம்மளோட மொபைல்ஸ்லாம் வந்து நம்ம லக்கேஜ் ரூம் க்ளோக் ரூமில் கொடுத்துட்டு, மொபைல் டெபாசிட் ரூமில் கொடுத்துட்டு நம்ம நேராக சுவாமியை பார்க்க வேண்டியதான் அடுத்தது. ரெஃப்ரெஷ்மெண்ட் சென்டருக்கு நிறையா சோடா அதெல்லாம் வச்சுருக்காங்க ஏறி வந்த அப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கு. பட் ஆனால் பாதை வழியில் எதுவும் இல்லை தான் சொல்லணும். ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அங்கே இங்கே கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்குன்னா ஏறும்போது எடுத்ததுனால 300 ரூபா டிக்கெட்டுக்கு வந்திருக்கோம். நல்ல கும்பல் இருக்குது, நமக்கு 2:00 தர்ஷன் டைம், இப்போ 12:00 தான். சரி உள்ளே விட்டால் போகலான்னு. 300 rupees டிக்கெட்டுக்கு வந்து வேஷ்டி மேண்டட்ரி, வேஷ்டியார் குர்தா பைஜாமா இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது, நல்லாவே கும்பல் தெரியுது எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்கன்னு. தூரத்துக்கு அப்புறம் மொபைல் அலோவ் பண்ண மாட்டாங்க, அது வரைக்கும் நம்ம வீடியோ எடுக்கலாம். தென் வி ஹாவ் டு சுவிச் ஆஃப் அவர் மொபைல் ஃபோன்ஸ். நம்ம இந்த கூண்டுக்குள்ளே போயாச்சு, இதுக்குன்னு என்ட்ரி பாயிண்ட்டு. அப்புறம் பேகேஜ் கவுண்டரில் நம்ம மொபைல் கவுண்டரில் கொடுக்குற வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 hours ஆகும்னு நினைக்கிறேன், பட் தெரில சுவாமி விட்ட வழி நமக்கு. இனிமேல் தர்ஷன் எப்போ கொடுக்குறாரோ அப்போ தான்.
அதே மாதிரி இங்கே தயவு செஞ்சு யாரும் ப்ராங்க் வீடியோ பண்ண வேணாம். ஒரு சென்ஸ்லெஸ் யூடியூபர் நான் பார்த்தேன் ரீசெண்டாக, டிடிடி எம்ப்ளாயி மாதிரி போய் கேஜ் கிட்டே போகிறாரு. அவங்க பக்தர்கள்லாம் விழுந்து வந்தோன்னே டபால்னு வெளில ஓடி வர்றாரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க சுவாமியை பார்க்குறதுக்கு, நடந்து வந்து அந்த மாதிரி. ஸோ தயவு செஞ்சு ப்ராங்க் வீடியோஸ் இங்கே அவாய்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு ஹாஃப் அன் ஹவராக வளைஞ்சி வளைச்சி போயிட்டுருக்கோம் நம்ம கியூக்யூவாக. நான் இன்னும் மொபைல் டெபாசிட் இடம் கூட வரல, அது எப்போ வருவோம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் தரிசன் பார்க்கணும் தெரில. நிறையா தூரம் சுற்றிட்டுருக்கோம் இன்னுமே, அதுதான் சொல்கிற மாதிரி லக்கேஜ் மீன் மொபைல் டெபாசிட் ஏரியா வந்த அப்புறம் தான் தெரியும் நம்ம ஆக்சுவல் அந்த கேஜுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு. டெபாசிட் கவுண்ட்டு இங்கே டெபாசிட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மொபைல் வந்துருக்கோம். சுவாமி அனுகிரகம், நம்ம ஒரு 3.5 hours வீட்டுக்கு அப்புறம் சுவாமியை பார்த்தோம். நிஜமாகவே ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங். இங்கே ஃபோட்டோஸ்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட், இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஃபோட்டோ தான். அதே மாதிரி நம்ம அந்த கேஜில் வெயிட் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தர்ஷன் முடிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லட்டு கவுண்டருக்கு போயிட்டோம் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி. தர்ஷன் முடிஞ்சோன்னே இந்த இடத்துல நம்ம மொபைல் வாங்கிக்கலாம், நம்மளுக்கு கவுண்டர் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இடத்துல கரெக்டாக போனோம்னா நம்மளுக்கு மொபைலும் பக்காவாக ரொம்ப சேஃபாகவே திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஆன் அண்ட் ஆஃப் இப்படி மழை வந்துச்சு. நாங்கள் போகும்போதே ஆக்சுவலாக நல்ல ட்ரிஞ்சாகி தான் பார்த்தோம் சுவாமி ஆனந்த நிலையத்தில். அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம சுவாமி தர்ஷன் பார்க்குற வரைக்கும் நம்ம நடக்கிறத பற்றி ஃபீலே பண்ண மாட்டோம். ஆனால் சுவாமி பார்த்தப்ப நம்ம செருப்பு எடுக்க போகிறதுக்கு 20 minutes ஆகும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆமாம், நம்ம தர்ஷன் பண்ணது ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் வந்து நம்ம செருப்பு வைக்கிற இடத்துல இன்னொரு இடத்துல இருக்கும். அதுக்கு நடந்து போகிறதுக்கே ஒரு 1-1.5 kilometers ஆகும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இங்கே. அதே மாதிரி இந்த மாடா ஸ்ட்ரீட்டில் இந்த யானையெல்லாம் பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. யானை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பார்க்குறதே ஒரு ரெஃப்ரெஷிங் மைண்டுனே சொல்லலாம். ஸோ இந்த யானை ஊர்வலம் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரீ பஸ் ஏறிட்டோம். நம்ம செருப்பையும் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் நம்ம செருப்பு கலெக்ட் பண்ணுற இடம். அந்த ஃப்ரீ பஸ் திருமலா டவுனுக்கு எப்போவுமே ஃபுல்லாக போகும் 24/7 வித் 10 minutes ஃப்ரீக்வன்சி. நம்ம எங்கே வேணுமோ இறங்கிக்கலாம், இது ஒரு நல்ல ப்ரிவிலேஜ். நம்ம ஃப்ரெண்டு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, யாரா இவன் எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்துட்டுருக்கான்னு. இட்ஸ் ஓகே, நம்ம இந்த பஸ்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக திருமலா பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். தர்ம பஸ் நம்மளை இங்கே பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விட்டாச்சு. அண்ட் இதுதான் வந்து அலிப்பிரிமெட்டு வழியாக வர பாதை, நடப்பாதை. யூஷுவலாக வர அந்த 11-8 kilometers பாதை இது தான். அது பக்கம்தான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து இப்போ ரேணிகுண்டா போகணும். ரேணிகுண்டாவுக்கு டைரக்ட் பஸ் இருக்குது, பட் ஃப்ரீக்வன்சி என்னென்னு பார்க்கணும். திருப்பதி மாதிரி 1 in 5 minutes இருக்காது, நம்ம வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரேணிகுண்டாவுக்கு இங்கே பஸ் இருக்குது. ஸோ இது எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாது, பட் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நம்ம போய் ஏறிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரேணிகுண்டா பஸ் இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி கம்மியாக இருக்கும்னு நினச்சோம், பட் இல்லை, நிறைய பஸ் இருக்குது. சென்னை டு திருமலா கூட எவ்ரி 1 hour ஃப்ரீக்வன்சியில் பஸ் இருக்குது. அதே மாதிரி சித்தூர், வெள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பேட்டுக்கும் இங்கேருந்தே பஸ் இருக்குது. இதுதான் நம்ம வந்து காட் ரோட் டு திருப்பதி, அந்த போகிற வழியில் தான் நம்ம பஸ் ட்ராவல் பண்ணோம். மெயினாக நம்ம ரேணிகுண்டா ஸ்டேஷன் வந்துட்டோம். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து ஒரு நெக் டு நெக்னே சொல்லலாம். 5:45 PM நம்ம திருமலாவில் ஸ்டார்ட் பண்ணோம், பட் ஆனால் அவங்க வந்து கிளப்பினது ஒரு 15 minutes லேட். அதே மாதிரி இப்போ மணி 7:58, 8:05 வந்தே பாரத் அரைவல் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 7 minutes முன்னாடி தான் வந்தோம். நிஜமாகவே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல வருது, டைம் ரொம்ப நெக்காக தான் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க, இது வந்து எங்கள் நல்ல டைம்னே சொல்லலாம், இல்லாட்டி ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்போம். மெயின் ரீசன் பார்த்தா அங்கே டிரைவர்ஸ் தான், நாங்கள் பஸ்ஸு ஃபுல்லாக வரைக்கும் எடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாச்சு, ஸ்டாண்டிங்லாம் முடிய வரைக்கும் எடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால வந்து ஒரு 20 minutes டிலே ஆச்சு. அண்ட் அதுதான் ரீசன். ட்ரெயினும் கரெக்டாக வந்துருச்சு 8:00. இங்கே 5 minutes ஏர்லியாகவே வந்திருக்கான். 8:05 அரைவல் வந்திருக்குதுன்னா 8:00 வந்திருக்காங்க. இட்ஸ் ஓகே, ட்ரெயின் வெயிட் பண்ணுறது நம்ம அப்படியே ஏறிக்க வேண்டிதான். வேறு விஷயம், லெசன்ஸ் லேர்ன்ட் என்னென்னா, நீங்கள் ரேணிகுண்டாவில் ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2.5 hours முன்னாடி திருமலையில் பஸ் ஏறிடணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே லோக்கல் ஸ்டாப்ஸ்லாம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்க. அதனால் இப்போ 8:00 ட்ரெயின் அப்படின்னா யூ ஹவ் டு ஸ்டார்ட் பை 5:30 ஃப்ரம் திருமலை, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப நெக் டு நெக் தான் வர மாதிரி இருக்கும். நிஜமாகவே இது காட்ஸ் கிரேஸ் தான் நம்ம இந்த ட்ரெயினை பிடிச்சது. இப்போது கொஞ்சம் லாஸ்ட் மொமெண்ட்டாக தான் பிடிச்சிருக்கோம் நம்ம. இது ஒரு T20 மேட்ச் ஃபைனல்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கு.
அப்புறம் பெரிய ரியலைசேஷன் என்ன, அந்த செருப்பை எடுக்காமே விட்டுருக்கலாம். அந்த செருப்பை எடுக்கிறதுக்கு தான் அங்கே 30 to 40 minutes ஆச்சு அந்த தரிசனம் முடிச்சுட்டு அந்த செருப்பு ஸ்டாண்ட் போகிறதுக்கு. அதை பேசாமல் விட்டுருந்தோன்னா நம்ம இன்னொரு 20 minutes முன்னாடியே வந்திருக்கலாம் இங்கே. பட் ஓகே, அதே மாதிரி வேறு லக்கி டு கெட் ஃபுட்டு ட்ரெயினில் பேமெண்ட் பேசிஸில் தான் கொஞ்சம் காஸ்ட்லி 210 rupees வாங்கினாங்க. சப்பாத்தி 2, தால், பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு சப்ஜி, கர்டன் ஐஸ்கிரீமுக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஃபுட்டு நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஓகே, எங்களுக்கும் வேறு சாய்ஸ் கிடையாது, அதனால் இங்கே தான் நாங்கள் ஃபுட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ட்ரெயினும் நல்லா ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாங்க. ரைட் ஃப்ரம் ரேணிகுண்டா டில் ஆவலி நமக்கு வந்து அந்த 120+ kilometers போச்சு. அதே மாதிரி ஆக்குபென்சி ரேட்டும் பார்த்திங்கன்னா 80% மேலே இருந்தது ரிட்டர்ன் ஜேர்னியில், விச் இஸ் குட். ஆனால் ஒன்று, இந்த ட்ரெயின் வந்து பேசின் பிரிட்ஜில் ஆஸ் யூஷுவல் போட்டாங்க, ரைட் ஃப்ரம் வந்தே பாரத் டு லோக்கல் இஎம்யூ. அது என்னன்னு தெரியல, ஒரு அன்ரிட்டன் ரூல் ரைட் ஃப்ரம் பிரிட்டிஷ் ஏரா டில் டேட் இருக்குது. பேசின் பிரிட்ஜ் வந்தால் 95% ஆஃப் த ட்ரெயின்ஸ் ஷுட் பி ஹால்டட் அப்படின்னு. ஸோ இந்த ட்ரெயின் எக்ஸப்ஷன் இல்லை, அதே மாதிரி தான் நின்றுட்டு பேசின் பிரிட்ஜில் ஒரு 15 minutes கிச்சு நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ பேசின் பிரிட்ஜில் போட்டு கரெக்டாக 10:00 சென்னை சென்ட்ரல் கொண்டு விட்டாங்க. இது வந்திருக்கிறது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. எஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்திருக்கோம். நல்ல ஜேர்னி தான் இது. அப்புறம் நான் நோட் பண்ணது என் ஃப்ரெண்டோட ஃபேஸை தான். அவன் கண்ணை பாருங்கள், சந்திரமுகி ஸ்டைலில் எதையோ சாதித்த ஒரு சந்தோஷமும் பெருமையும் இருக்குது. ஆனால் நிஜமாவே ஹி கேவ் மீ ஏ வெரி குட் கம்பெனி. விஷ் ஐ குட் ட்ராவல் வித் ஹிம் ஃபார் மோர் சச் ஜேர்னிஸ் இன் ஃபியூச்சர், காட்ஸ் கிரேஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.